இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஸ்விக்கி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு போயிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும். ஓரமாக தானே விட்டுருக்க வண்டிய? ஆ, இங்கே வந்து கட் பண்ண, அங்கே வந்து எடி பண்ணாதா, உள்ளே போகிறதுக்கு. தேங்க்யூ. 40, 50, 60, 70 அங்கே இருக்குது. ஏய், கஸ்டமரை எப்படி பண்ணிட்டாங்க? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றனோ பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் குட் அண்ட் டூயிங் கிரேட். வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இந்த வாய்ஸை கேட்டு நீங்கள் ரொம்ப நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப நாளாச்சு இந்த மோட்டை வளர்க்கலாம் பண்ணிட்டு. பேக் டு நம்ம வந்து பிளாக் பண்ண வந்திருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸ்விக்கியில். நம்ம ஓட்ட போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு நமக்கு ஸ்விக்கியில இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாமி மெஸ்லாம் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ண போகிறோம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம சேனல் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சா? ஸோ சேனல் ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நம்ம சேனல் கொஞ்சம் தூக்கி காட்டுங்க. எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். டொமேட்டோ ரைஸ், ரசம் ரைஸ். தேங்க்யூ. ஸோ நம்ம டுக்காட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அது அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. டுக்காட்டியை கொஞ்சம் உரமாக போய் பேசுங்கக்கா. பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் புலம்பிட்டு இருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கேன். ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணி, நான் ஹாஸ்பிட்டல் வெட்டில் படுத்துருக்கேன். ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணி, பார்ட்னர் நீங்கள் 10 நாளாக நீங்கள் வேலை செய்யவில்லை, ஸோ அதனால் உங்கள் ஐடியா சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ பேசினாங்க என்கிட்ட. நான் சரிங்க, ஓகேங்க, நான் இப்போ உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் படுத்துருக்கேன். உடனே நீங்கள் எப்போ எழுந்து ஹாஸ்பிட்டல் வேலை, நீங்கள் அவங்க கேட்குறாங்க நீங்கள் எப்போ அடுத்த சீக்கிரம் வேலைக்கு போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் செடிக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆஃபர், பார்ட்னர் இன்றைக்கி நீங்கள் ஓட்டால் 100 ரூபா உங்களுக்கு சலுகை தரப்படும், பார்ட்னர் இன்றைக்கு நீங்கள் ஓட்டினால் 80 ரூபாய் சலுகை தரப்படும் அப்படின்னு ஒரே ஆஃபராக போட்டிருந்தானுங்க. எனக்கு ஒரு ஜாலியாக இருந்துச்சு. சொமேட்டோ பார்த்தீங்கன்னா சொமேட்டோ அதே ஆஃபர் தான். ரொம்ப நாள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சொமேட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எடுத்தால் 100 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க சொமேட்டோவில். சொமேட்டோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் 2 நாளைக்கு ஓட்டினேன், 2 நாளைக்கு 2500 அந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா இப்போ 45 ரூபா தரானுங்க ஒரு ஆர்டர், எக்ஸ்ட்ரா 45 ரூபா. அதுவும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான், அதுக்கப்புறம் டெய்லி ஆஷிஷல் எப்போ வர மாதிரி தான். என் கார் தான் காய்ச்சிது, வாடகை விட்டுருக்கோம் பாருங்க. டீ போர்டு என் சொந்த வண்டி தான், வாடகை விட்டுருக்கேன். ஆமடி பண்ணாத, காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். 12:30 தான் லாகினே பண்ணேன் நினைக்கிறேன். 12:10, 20 லாகின் பண்ணேன். இப்போ 1 மணி தான் ஆர்டர் முடிக்க போகிறேன், ஒரு ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ வந்துட்டு இன்னும் டக்கு 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 முடிக்கிறேங்க, டக்கு 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 முடிக்கணும் எல்லா ஆர்டரையும். தேங்க்ஸ் ப்ரோ. பார்த்தீங்களா காய்ஸ், 70 ரூபா கொடுத்துருக்காங்களா, 45 ரூபா போனஸு. ஓகே டன்னு. ஆனால் ஒரு டைம்லலாம் கிட்ட பார்த்து 80 ரூபா போட்டிருந்தானுங்க. 80 ரூபா எக்ஸ்ட்ரா டைம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போல்லாம் ஓட்டவே இல்லை, வெறுப்பாக இருக்குது. அப்போ ஓட்டிருக்கலாம்க்கா, இப்போ தோணுது மிஸ் பண்ணிட்டோனோ அப்படின்னு. பார்த்துக்கலாம், விடுங்க, நம்ம தாங்க எப்போவுமே, நம்ம தான் எப்போவுமே. சென்னையில் ஒரு அழகான காடுன்னு இந்த காடு தாங்க பார்த்தீங்களா. இந்த காடு பேர் தீவு தீவாக இருக்குங்க, அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும் இந்த தீவுகளை பார்க்குறதுக்கு. அடுத்த ஆர்டர் போட்டான் மாமா, அடுத்த ஆர்டர் போட்டான் காய்ஸ். 70 ரூபா பாருங்க, அடுத்த ஆர்டரும் நம்ம ஏரியா தான். நம்ம ஏரியா தான். என்ன அதில் பேரில் என்ன இருக்குது, குட் டே. இந்த குட் டே பிஸ்கட் சாப்பிட்றோமா, அந்த டே ஃபுல்லாக குட் டே வாய்ஸ். குட் டே வாங்கிட்டோம் இன்றைக்கி, இருக்குது அப்போ குட் டே. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக குட் டேவாக இருக்கும்னா குட் டே பிஸ்கட்டே வாங்கினேன். டுக்காட்டி பார்த்தீங்களா, பிள்ளையார். ஆ ஆமாம், ஒரு செகண்ட்க்கா லைனில் இருங்க. பிள்ளையார் கோயில் நாய். ஆ, பிள்ளையார் கோயில். ஆமாம் 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 ஆமாம். ஃபஸ்ட்டு பிளாக்கா நடந்தான் பண்ணுவோம், கரண்ட் இல்லையா அந்த ஆட்டோக்கு. மறந்துட்டீங்களாண்ணா? ஆ, ஓகே ஓகேண்ணா. ஒருவன் போதலாளி உலகில் மற்றவன் தொழிலார். ரஜினி படத்தில் வர மாதிரி இருக்கு. தேங்க்யூ. கிளிக் செல்ஃபி. நம்ம மூஞ்சி பார்க்காமல் இருக்க முடியாது போல அவனுக்கெல்லாம். நானும் ஒவ்வொரு வாட்டியும் ஃபோட்டோ எடுக்கும்போது ஹெல்மெட்டை தூக்கி தூக்கி காட்டுறேன், ஹெல்மெட்டை தூக்குறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன். குட் டே நடந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ குட் டே பிஸ்கட் சாப்பிடலாம் நம்ம ஒன்று. எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்துகிட்டு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நல்லாயிருக்கு. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வண்டி, புது வண்டி ஒன்று வாங்கலான்னு இருக்கேங்க. ஒரு நல்ல ஒரு பைக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல விலாக கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா நம்ம டுக்காட்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் கம்மியாகுது, வண்டி வேலையும் வைக்குது, வண்டி டீசெண்டாக இருக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்குது அந்த வண்டி ஓட்டுறதுக்குலாம். இப்போலாம் நம்ம விலாகலாம் பண்ணுறோமா, நாலு பேருக்கு பார்க்கும்போது ஏடா கேமராலாம் பயம் மலவ மாட்டியிருக்கான், வண்டினால எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்க ஆரம்பிக்காங்க நிறைய பேர். அது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எம்ஆர்சி நகருங்க, சன் டிவி பார்த்தீங்களா. ஆ, நம்மளும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாமா, டெம்எஸ் டிவி. ஆனால் நம்ம டிவியில் பார்த்தீங்கன்னா ஷோ வந்து நைட்டு 11 மணிக்கு அப்புறம் தான் ஷோ ஆரம்பிக்கும், நைட்டு 11:00 காலைல 3 மணி வரைக்கும். நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள், ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஓகே. கிளு கிளுப்பான விஷயங்கள் நடக்குது நம்ம சேனலில். ஏய் குட்டிக்காக்கா,
ஐயோ பாவங்க நாய் வந்து கடிச்சிருங்க, இந்த நாய் குட்டிக்காகவா தூக்கி வரமா மரத்தில் வச்சிடலாமா, பிடிச்சி வேற வச்சிடலாமா, இல்லை நாய் வந்து கடிச்சிரும். பாபா பாபா மூடிட்டு இருக்க மாட்டேயாடா. ஏய் காக்கா வந்துடுறா அது, ஏய் இதாப்பா தாய் காக்கா நிற்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் ஊர் போயிட்டு இருக்கும்போது பைக்கில் நாய்க்கு ஒரு கூறு ஆடு இருந்துச்சு, நடு ரோட்டில் ஆடு இருந்துச்சு, நான் அந்த ஆடை துரத்தி விடுவோமே நம்ம வந்து ஓரமாக விட்டுடலாம்னு நினச்சி தான் இது பண்ணேன். அது என்னாச்சுன்னா எனக்கு பயந்து காருக்குள்ளே விழுந்துருச்சு. ஃப்ளாஷ்பேக். ஸோ இந்த ஆடு பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் நிற்குது, இந்த ஆடை ஓட்டி விட்டுடலாமா? தங்கம் பத்து பத்து ஷர்ட் ஹோடு 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 அடங்கி அண்ணா. ஐயோ 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 பஸ் பஸ் என்னங்க ஆடு பிடிச்சி உள்ளே போடலாம் பார்த்தா அங்கே போயிருச்சு. நல்ல வேலை ஆடு ஆடு சாகலை. ஆ ஜி பே ப்ரோ, கொஞ்சம் கீழே வர மாட்டிங்களா ப்ரோ? கொஞ்சம் கீழே வர மாட்டிங்களா? ஓகே ப்ரோ. ஆ இல்லை வேணாம் அண்ணா. என்ன மனுஷன் ஆக்சுவலாக நான் ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னா, நான் வந்தது தெரியும், பார்த்துட்டு இருந்தார் அந்த படியில் நின்றுட்டு, ஒரு ஸ்டெப் கூட இறங்கவே இல்லை கீழே அப்படியே நினைக்காரு, அப்படியே படியில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு ப்ரோ அப்படி வாங்க இப்படி வாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் கேட்டேன், என்ன ப்ரோ கொஞ்சம் இறங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள். சில டைம்லாம் எங்கெல்லாம் ஃபெராரி கார்லாம் சும்மா நிற்குங்க, ஃபெராரி லாம்போர்கினிலாம் சும்மா நிற்கும், குழு குழுனு இருக்குங்க, ஏசிக்கு ஏசிக்காக திங்க அடிக்குது. ஆனால் இங்கே ஃபுட்டை கொடுத்துட்டு போகலாமா? பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டருக்கு ஒரு 25-25 ரூபா தான். ஏன் என்ன ரீசன் அப்படின்னா, இது வந்து பேட்ச் ஆர்டர். ஆக்சுவலாக ரெண்டு ஆர்டர் ஒரு டைம் வந்துச்சுல, நம்ம பிக்கிள்க்கு பார்த்தீங்கன்னா யாரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நம்மக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஃபிஷ் பிக்கிள் வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒருத்தங்க கூட எங்கள் ஏன் ப்ரோ குவாலிட்டி நல்லா இல்லை டேஸ்ட் நல்லான்னு சொன்னதே கிடையாதுங்க, எல்லாருமே செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து மிஷின்லேயோ அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லையா, ஃபுல்லாக வீட்லேயே நாங்கள் வந்துட்டு லைக் வந்து அந்த மண்பானையெலாம் மேக் பண்ணுறோம் ஃபிஷ் பிக்கிள் பண்ணும்போது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்லாம் எந்த இதுலேயும் இது காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்சிட்டேன்ப்பா, சொல்கிறேன் மட்டன் சுக்கா மாதிரி இருக்குது, நானே முடிச்சிடுன்னு நினைக்கிறேன், யாரும் கொடுக்காம சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்றலாம் போல். உங்களுக்கு ஃபிஷ் பிக்கல் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட ஆர்டர் போடுங்க. 1 kg வாங்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற ஃப்ளஷில் பார்த்தீங்கன்னா ஒரு முள் கூட இருக்காது, ஃபுல்லாக பக்குவாக க்ளீன் பண்ணி பக்குவாக தான் கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மீன் வாங்கி அது வந்து தலையை வாழை வயரெலாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளஷ் மட்டும் கொஞ்சம் தாங்க இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார் எவ்வளோன்னு சொல்லி ஊருக்கா, சொன்னோடனே பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டார் அவர், சிக்கன் ஒரு ஆர்டர் போட்டிருக்கார் அவர். ஆமாம் ஆமாம், பக்கத்து வீடு ஒரு ஆடிக்கார் நிற்காத விடி நிற்கிறீங்களா காணலி உங்களை, நான் இங்கே நின்றுட்டுருந்தேன். ஓகே ஓகே 161. ஓகே தேங்க்யூ. நாற்பது 50-60-70 தாங்க இருக்கு. ஏய் கஸ்டமர் எப்படி பண்ணிட்டாங்க? ஹலோ ஹலோ ஆ மேடம், 110 தானே மொத்தம் இருக்குது காசு. ஆ அதான் 30 ரூபா 30 ரூபா 40 இதில் 30. ஆமாம் 100 ரூபா இல்லை 100 ரூபா இல்லையே ஆ இல்லை 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 கே கேரளாலாம் அவ்வளோ இல்லை இல்லைங்க, நான் 10 ரூபா தான் இருந்துச்சு. நான் அங்கே போய் தான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் காசு காணணும், செக் பண்ணி பாருங்க. A few minutes later. ஆ ஓகே சார், ஓகே தேங்க்யூப்பா. ஆ ஓகே, அவங்களே சாரி சொல்லிட்டாங்கப்பா, சொல்லிட்டாங்க தப்பு வந்து இது வந்து வேணும்னு பண்ணுறது இல்லைல்ல. கைஸ் டைம் என்ன பார்த்தீங்கன்னா 3 ஆகுதுங்க, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சாப்பிட போகிறோங்க. இந்த மாதிரி யாராவது பசிக்குது சாப்பிடணும், ஒரு ஒரு சீப்பான பிரைஸில் நல்ல சாப்பாடு வேணும் அப்படின்னா பட்டினம் பக்கம் போங்க, வெறும் 50 ரூபா சாப்பாடு மீன் சாப்பாடு கொடுப்பாங்க. ஏய் உண்ண விடை விலைக்கு பிறகு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமெண்ட்டில் இந்த ஆர்டர் வந்துருச்சுங்க, நம்ம இப்போ அங்கே தான் பிக்கப் பண்ண வந்திருக்கோம். ப்ரோ ஆர்டர் ப்ரோ, ஏன்னா இது கோட்ரா இல்லைங்க, வேறு எதாவது ஆர்டர். ஐயோ யுஜாலாவா, ஹேண்ட் வாஷ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டோம், பட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க.
ஆமாண்ணா. எங்கே கொள்ள விட்டுருவீங்க? நம்பர் துர்காஜ் இங்கே தானா? நம்பர் 15 நம்பர் 15 நம்பர் 15 16 16 இங்கே தான். துரைராஜ் தெரியுமா? துரைராஜ் துரைராஜ் அங்கே கேட்டு இங்கே வந்திருக்கேன். இங்கே 15 16 போட்டுருக்கங்க. 15 போட்டிருக்கு, 16 போட்டிருக்கு. ரெண்டு ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேறேன். வண்டி இப்போ எங்கே விடணுங்கிறீங்க? ஓரமாக தானே விட்டுருக்க வண்டிய? ஓகே, இங்கே விடுங்க. சரி, நான் விட்றேன் விட்றேன். சரி சரி, விட்றேன் விட்றேன் போகிறோம். ஓகே சரி, ஓகே ஓகே. சரியான மழைங்க, சரிய மழை பெய்யுது. இந்த மழை இல்லாமல் ஓட்டானாங்க ஏற்கனவே. இப்போதான் உடம்பு சரியில்லாமா இப்படிதான் வந்திருக்கோம். ஸோ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மழை வந்து நிற்கிற மாதிரி தெரில. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா மழையிலே வந்து நம்ம கோபுரம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோபுரம் உள்ள தண்ணி இறங்கி கோபுரம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ கேமராத்துக்கு உள்ளே வச்சுட்டு நான் வந்து மழை நின்னதுக்கப்புறம் பிளாக் பண்ணலான் இருக்கேன். ஸ்குவாட் தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். 3 hours later பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 7:45 ஆகுதுங்க. அண்ணா ஆர்டர் தான் இருக்குதா? பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஆர்டர் முடிக்கலாங்க. ஐயோ வேகமாக போய் கொடி பிடிச்சிட்டு இருக்க ஒருத்தர் சந்துக்குள்ளே உட்காந்து ஒருத்தர் 120 ஏக் தோ ஜீரோ ஐயா ஐயா ஹிந்தி நகி தெலுங்கு அது என்ன ஹான் ஹான் ஃபாரின் ஃப்ரம் ஊர் ஜப்பான் ஜப்பானா? இங்கே செட்டில்டு. ஜப்பான் எங்கே இருக்க? பஷன் பக்கம் பட்டா. 110 தானே? 120 போட்டிங்களோ? 120 தானே? 120 உங்க தமிழ் தானே சொல்லிட்டேன் உங்க கொஞ்சம் மெமரி லாஸ். ஐயே இங்கே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் மெமரி கம்மி. எவ்வளோ இருக்கேன்? 15. ஆடா என்னடா இது? இந்தாங்க சாரி. ஓகே ஓகே ரைட் ரைட். அச்சா எம்மே நேராக போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். தேங்க்யூ. நான் கூட இந்த மண்பானைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மண்பானை அந்த சீவாங்கள தயாரிக்கிற இடத்துல நான் போய் பார்ப்பேன். இந்த மாதிரி மண்பானைலாம் வாங்கி வச்சுருக்காங்க, பண்ணி வச்சுருக்காங்களே, இதெல்லாம் யாரா வாங்குவோம்னு யோசித்தேன். தான் தெரியுது அழகுக்காக அழகுக்காக வாங்குறாங்க அப்படின்னு. One week later. தலைவா, உன் காது கேட்கலையா? வா சாமி, வா சாமி, வா ராஜா, எங்க ராஜா தி ராஜா, பாயா உன் மூஞ்சி பார்த்து போறோம். சோ காய்ஸ் ஹாய் ப்ரோ. சோ பாத்தீங்கன்னா அடுத்த என்ன ப்ரோ? ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப இப்போ திரும்பலாம் வீடியோ போடல, இன்னும் திரும்ப போடலாம். ஆமாம் உடம்பு சரியில்லை தான் இனிமேல். தேங்க்ஸ் ப்ரோ, பை. இவன் அப்படி போனியா? ரைட்டு போனியா? காய்ஸ் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, தெரியுது உங்களுக்கு. ஸோ எந்த வீடுன்னு தெரியலையே. சாப்பாடு வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. சவித்ரா தெரியல, டோர் நம்பர். சாரிப்பா, டிஸ்டர்பன்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. ஸோ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எங்கே டெலிவரி அப்படின்னா க்யூப் சினிமாவில் டெலிவரி. சம்மர் ரெயினாக போய் இது பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இங்கே தான் க்யூப் சினிமாவில் டெலிவரிங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லா படமுங்க, தலைவர் படமாக இருக்கட்டும், எல்லா படமும் பார்த்தீங்கன்னா க்யூபுக்கு போயிட்டு தான் நமக்கு வரும், எல்லா தேட்டருக்கும் அவுட் ஆகும். ஸோ க்யூப் பார்த்தீங்கன்னா க்யூப் தான் ஆக்சுவலாக நிறைய மழை பெஞ்சிருச்சுண்ணா, அதான் நான் இல்லை அங்கே விட்டுருப்பேண்ணா. சரி சரி சரிண்ணா, கூப்பிடாதீங்கண்ணா. கூல் கூல். ஆ சரிண்ணா. ஸோ பார்த்தீங்கன்னா க்யூப்பில் வந்து அந்தண்ணா ரிசப்ஷனில் கொடுத்துருப்பா சொல்லிட்டாக்கா. ஆமாம் இங்கே தான் கொடுக்க சொன்னாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஓலு மலை. ரெண்டு சாத்து சாத்தும் அப்புறம் உடனே உள்ளே போய் ஒளிஞ்சுக்கும். இதுதான் ஓலு மலை. இரியா இரு இரு இரியா இரு இரு இரியா 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 பென்ஸ் இரியா 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 இங்கே பாருங்களேன். பப்பா 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 பப்பாய் பப்பாய் ஆ பப்பா உம்மா 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 அவ்வளோதான். ஆ இதாங்க, தேங்க்யூ. நான் நாளைக்கு ஆக்சுவலாக வீடு மாறணுங்க, நான் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு அதனால் அது கொஞ்சம் இதாக வேலையாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ மயிலாப்பூரில் இன்றைக்கி லாஸ்ட் டே ஐ திங்க். நாளைக்கு வந்து அந்த புது வீட்டுக்கு போயிடுவேன். கொஞ்சம் லேட்டாக மழை பெஞ்சாலே போதுங்க, ஏரியா ஃபுல்லாக குளம் மாதிரி ஆயிடுது. எங்கள் ஊர்லாம் 24 hours மழை பெஞ்சால் கூட இந்த மாதிரிலாம் இருக்காது, தண்ணி தேங்கவே தேங்காது, தண்ணி போய்கிட்டே இருக்கும். அக்கா ஜிபே பண்ணுறீங்களா? ஜிபே இருக்கா உங்ககிட்ட?
தாங்க. ஆ ஆ ஆ ஆ சுகி தான். ஓ டிஃபன். ஓகே ஓகே. ஒர்க் பண்ணுறாரோ? ஓகே 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 சரி ஓகே தேங்க்யூ. ஆ ஓகே ஓகே. ஆ கொடுத்துட்றேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி லஞ்ச் பேக் தான் கொடுத்து விடுவாங்க ஸ்கூலுக்கு. பட் இந்த மாதிரி லஞ்ச் பேக் இருக்காது. இதோட அந்த லஞ்ச் பேக் நாங்கள் பார்த்து கிடையாது. இப்போலாம் அந்த லஞ்ச் பேக் நான் பார்க்குறதே இல்லைங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லஞ்ச் பேக்கில் பெரிய வலை மாதிரி இருக்கும். சரிங்களா? வலை வலை வலையாக இருக்கும். அந்த அந்த வலை வந்து இப்படி நம்ம ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கலாம். இப்படி கூட கவர் மாதிரி சுருட்டிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் அது. லைக் வந்து மீன் பிடிக்கிற வலை இருக்குல்ல, அது மாதிரி தான் அப்படியே தான் இருக்கும். அது வந்து ஒரு பை மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் அந்த லஞ்ச் பேக்கெல்லாம். ஆனால் இப்போ அந்த லஞ்ச் பேக்கை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அந்த லஞ்ச் பேக்கெல்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. தெரியுதா? பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெஞ்சிட்ருக்கே ரெயின் மோட் ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெயின் மோட் வந்தேன். அது என்ன கேட்குறேன் அப்படின்னா, செல்ஃபி எடுக்கிறான் பாருங்கள். ஏன்னா பைத்தியக்காரப்பையில் எப்பட்றா மழையில் செல்ஃபி எடுக்க முடியும் மென்டலே? இப்போது நான் வந்து 8000 ஃபோன் வச்சுருக்கேன்ப்பா. இந்த ஃபோனில் தண்ணி, இந்த ஃபோனில் செல்ஃபியெல்லாம் மழையில் எடுக்க முடியாதுங்க. சரிங்களா? ஒரு சில பேர் 30000 ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அதில் ஓரளவு ஓகே மேனேஜ் ஆகிக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 8000, 7000, 10000 ஃபோனை யூஸ் பண்ணுவானுங்க. அவங்க எப்படிங்க எடுப்பாங்க செல்ஃபி எடுப்பாங்க இந்த மாதிரிலாம் நின்று ரெயின் கோட் போட்டு செல்ஃபி எடுக்கணும் மலையில் கூட சேர்ந்துட்டு? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏன்னா இது சொமாட்டோ எவ்வளோ பரவாயில்ல தெரியுமா? சொமாட்டோ என்ன பண்ணுவாங்க, மழை பெஞ்சிட்ருக்கா பேக் கேமரா தான் அவங்க எடுப்ப சொல்லுவாங்க. பயங்கர மழை பெய்யுது. பட் இப்போ ஒரு ஆர்டர் வந்துருக்கு பாருங்கள், 100 கொடுக்குறாங்க இந்த ஆர்டருக்கு. ஓகே ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நம்மளால் வந்து மழை டைமில் கோப்ரோ யூஸ் பண்ண முடியாது. எப்போ புது கோப்ரோ வாங்கணும்னா அப்போ வந்து மழையில் விளாக் பண்ணுறாங்க. அது வரைக்கும் சாரிங்க. ஸ்குவாட் டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30. செம்மனா செம்ம ரைடுங்க, சரியான ரைடு. லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 கிலோமீட்டர் போனாங்க. சரியான மழை. அந்த 7.5 கிலோமீட்டர் போனதுக்கு ஸ்விக்கிலேருந்து வெறும் 100 தாங்க கொடுக்குறான். அந்த ரெயினில் நம்ம ஓட்டினதுக்கப்புறம் ஒரு ஒர்த்தான ஃபீலே இல்லை எனக்கு சுத்தமாக. அதனால் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு வீட்டு வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு லைன் பண்ணேன். மணி இப்போ 1:30. ஒரு ஆர்டர் போட்டான். இப்போ அந்த ஆர்டர் நம்ம முடிக்க போயிட்டுருக்கோம். எனக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா காசு தர மாதிரியே ஏமாத்துறாங்க வயசு, அவ்வளோதான். அதான் உண்மை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் மெசேஜ் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஆர்டருக்கு நீ 80 ரூபா தரேன் போட்டிருந்தான் ஃபோனில். நார்மல் மெசேஜில் வந்து சொல்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. சரியான மழை, வண்டி ஓட்ட முடியல, அவ்வளோ பெரிய மழை. ஆக்சுவலாக நியூஸ்லாம் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக என்ன பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு நான் யோசித்தேன், சரி இந்த மழையில இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஓட்டதுக்கப்புறம் கூட அவன் வந்து காசு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்க மாட்டான். ஏன்னா இன்றைக்கி ஆல்ரெடி எனக்கு வந்து 50 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் இதிலே. கிட்டத்தட்ட 7.5 கிலோமீட்டரும் போகிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரெயின் சார்ஜ் வேறு, ரெயின் சார்ஜ் 20 ரூபா நினைக்கிறேன். அப்போ ஓவர் ஆளுக்கு 75 ரூபீஸ். அப்போ நான் 7.5 கிலோமீட்டருக்கு வண்டி ஓட்டுறேன், அதுக்கு வந்து 25 ரூபீஸ் அதை கொடுப்பான் எனக்கு ஸ்விக்கில இருந்து சொல்லுங்கள். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு வீட்டு வந்துட்டேன். ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணி வீட்டு வந்துட்டேன் நான் அப்படியே. ஏன்னா வந்து சொமட்டோ கூட ஓரளவு ஓகே, ஏமாற்ற மாட்டான், சொல்கிறது அப்படியே செய்கிறான். ஆனால் ஸ்விக்கியில் ரொம்ப ஏமாத்துறான். என்னடா ரெஃப்ரி, அவன் போய் சொல்கிறான், ரெஃப்ரி அவன் போய் சொல்கிறான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்கிறாம்லடா, நீ போய் சொல்கிறாம்லடா. இது வந்து நான் வந்து இதை அதை எது அப்படின்லாம் சொல்லலை, என்னோட நேச்சர் நான் பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா மொபைல் மெசேஜ் வர இருக்குங்க. நாங்கள் ஸ்க்ரீனில் போடுறோம் பாருங்க. இன்றைக்கி என்ன சொன்னா, ஸ்விக்கியில் ஒவ்வொரு ஆர்டருக்கும் 80 ரூபா தரேன்னு சொல்லி தான் போட்டிருந்தேன் எனக்கு. நான் வந்து எனக்கு வந்து ஸ்விக்கியில் வந்த மெசேஜும் காமிக்கிறேன், நார்மல் மெசேஜ் வந்திருக்கும் அதையும் ரெண்டையும் போடுறேன் பாருங்க. ரெண்டையும் போடுறேன், எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டிருந்தானு பாருங்க. பட் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து எவ்வளோ காசு கொடுத்தோம் அப்படின்னா 45 ரூபா கொடுத்தான். நார்மல் டைமில் 45 ரூபா கொடுத்தான். பிக் டைமில் 50 ரூபீஸ். அவ்வளோதான் போனஸ் கொடுத்தான். சொமேட்டோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் 70 ரூபா போனஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காசு. எப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆர்டருக்கு 100, 120 ரூபா, 110 ரூபா அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக அந்த ஓட்டி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே சென்னைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா காசு தேவைப்படுச்சு எனக்கு. நான் விளாக் பண்ணுறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரல அந்த டைமில். ஏன்னா அப்போ தான் ஒரு அந்த ஒரு மாதிரி ஒரு டைம் கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் மணி தேவைப்படுச்சு. அப்போ நான் சொல்ல போனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு ஒன்று 2 நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொமேட்டோ தான் ஓட்டினேன். சொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா என்ன காசு சொன்னாலும் அதே காசு அப்படி கொடுத்துருந்தேன் எனக்கு. நான் டக்குன்னு வந்து அதே ஓட்டி முடிச்சிட்டேன் நான், அதே கொடுத்தேன். ஆனால் ஸ்விக்கியில் அப்படி கிடையாது, ரொம்ப ஏமாத்துறானுங்க. அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஆர்டர் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஐயோ ஸ்டாண்டு போட்டனே, ஏ ஸ்டாண்டு என்னாச்சு? சரி ஓகே சிட், ஸ்டாண்டு போட்டேங்க. ஆக்சுவலாக ஸ்டாண்டு போட்ட மாதிரி தான், ஸ்டாண்டுனா ப்ராப்பர் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட். பட் என்னச்சுன்னு தெரில, ஸ்டாண்டு ப்ராப்பராக விழல போல. நல்ல வேலை எனக்கும் அடிபடலை, வண்டிக்கும் அடிபடலை. பை ப்ரோ. அவன் இன்னும் திருந்தல மாமா. கணப்பாய் ஆயா, கண கண ஆயகா, 2 மணி கண கண கண. ஆ தோபஜே, ஒன்றும் புரியலை. ச
சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே, தமிழ்லேயே பேசிட்டு போகலாம் போல. சே, என் நண்பன் பைக்குங்க ஆக்சுவலாக இது. காலை கொஞ்சம் இப்படி வச்சுருந்தேன்னா கூட நான் வந்து கொஞ்சம் பேன்ஸ் பண்ணியிருப்பேன். காலை இங்கே வச்சுட்டேன் கொண்டு, அதான் பார்த்தீங்கன்னா என்னால் பேன்ஸ் பண்ண முடியல வண்டியை. கைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொகேஷன் வந்துட்டோம், பட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. 10 minutes later. So பாத்தீங்க கஸ்டமர் வந்து மேந்திக்குள்ள பைப் போட்டாரு. சோ இந்த பைப்புல நம்ம போட்டு அம்ச்ச வேண்டியதான். அவ்வளவுதான். நான் நினைச்ச தெரியுமா கஸ்டமர் தான் போன் எடுக்க மாட்டாரு, இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி சாப்பிடணும் நினைச்சேன், பட் அதுக்கு வழி இல்லை. சோகே ப்ரோ, தேங்க்யூ. கஸ்டமர் கால் எடுக்க அட்டன் பண்ணவே இல்லையா? நான் நினச்சேன் கஸ்டமர் தூங்கியிருப்பாரு போல நினச்சிட்டு இருந்தேன். கஸ்டமர் தூங்கி இருந்தாருன்னு அந்த ஆர்டர் நமக்கு அட அடுத்த ஆர்டர் போட்டான் சிக்கமாமா. பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா, மணி இப்போ என்னென்னா கரெக்டாக 1:51 ஆகுதுங்க. 55 சடிச்சு 6.5 கிலோமீட்டர் போகணும். 80 ரூபா பெட்ரோல் பெட்ரோல் ப்ரோ. 80 அட, இது வேறு. அப்பப்போ ஃபோன் அடிச்சு அடிச்சு. ஹலோ, ஓகே நான் கால் ஓகே ஓகே பிக்கப் பண்ண. நீங்கள் அதில் டெக்ஸ்ட் பண்ணி விட்றீங்களா நம்பரு? சரி, பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டோங்க. சரி, விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் நம்ம ரூம் பக்கத்துலேயே டெலிவரி. ஸோ இந்த ஆர்டர் முடிச்சு நம்ம ரூமுக்கு போயிடலாம். ஸ்காட் ஃப்ளை பார்த்தீங்கன்னா மணி 2 ஆச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா திரும்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. நான் எப்பெல்லாம் கோபுரத்தை பாட்டுறேனோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ பார்ப்போம், கொஞ்சம் மழை ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னாக்கா தூக்கி கோபுரம் உள்ளே வச்சுக்க வேண்டியதாங்க, உள்ளே வச்சுக்க வேண்டியதான். காலைல பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் ஓட்டுவேன். இப்போ அந்த ஆஃப் லிட்டர் ஆகும் ப்ரோ பெப்சி. ஹலோ ஹலோ, பெப்சி இருக்கா ப்ரோ? ஆ ப்ரோ, வீடு கல்லாம் இல்லை ப்ரோ, அது ஆட்டோமேட்டிக் கை பண்ணிச்சு ப்ரோ. வீடு கலந்துச்சா என்ன? ஹலோ புரியல ப்ரோ, புரியல புரியல ப்ரோ. வீடுகள் யாராவது வேணும் பண்ணுவாங்களா ப்ரோ? மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, என்ன நிப்பாட்டி வண்டி மொபைல் பார்க்க வெளியே எடுத்த மொபைலை. ஹலோ ஹலோ, இல்லை ப்ரோ, இப்போ வந்து பெப்சி விற்கிறதா கிடைக்கு, மொபைல் பாக்கில் போட்டிருந்தோம் மொபைல், இப்போ தான் மொபைல் எடுத்தோம் ப்ரோ, தெரியாமல் வேணா இதை கைப்பட்டிருக்கோம். ஓகே ப்ரோ, இப்போ இது பெப்சி இருக்குது, பெப்சி வாங்கணுமா ப்ரோ? இந்த 6 லிட்டர் தானே, 600 ml. ஓகே ப்ரோ, எவ்வளோ ப்ரோ பெப்சி? 40? சரி ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக மொபைல் பார்த்தீங்கன்னா பார்க்கல இருந்துச்சுங்க, நான் மொபைல் வெளியே எடுத்துட்டேன் சரிங்களா. வெளியே எடுக்கும்போது தெரியாது, வீடியோ கால் ஏதாவது ஆப்ஷன் ஏதோ இதாக இருக்குது போல். யாராவது வேணுன்னே வீடியோ கால் ஆப்ஷன் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களா? இப்போ தான் கேட்டேன் அவங்ககிட்ட, வேறு அதெல்லாம் பண்ணுவாங்களா ப்ரோ அதாச்சும் சொல்லி கேட்டேன் ப்ரோ. கஸ்டமர் கேட்டவங்க எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, எதுக்கு ப்ரோ வீடியோ கால்லாம் பண்ணுறீங்க? ஒரு மாதிரிக்கு போயிட்டாரு, அது எனக்கு டென்ஷன், ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு, டென்ஷன் ஆகிற மாதிரி ஆச்சு எனக்கு. பரவாயில்ல ஃப்ரெண்ட், யாராவது வேணே மைய கட்டுவாங்களா அந்த மாதிரி ஃபியூஸாக நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நானே வந்து கடுப்பில் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன் இந்த மலையில உட்காந்துட்டு, அடுத்து எப்படா ஃபியூ வரும்னு ஒரு இதில் பயத்தில் ஓட்டிகிட்டு தெரிகிறேன். அவர் வந்து ஆர்டர் கொடுத்தது ஒன்று, வாங்கிட்டு வர சொன்னது ஒன்று, நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், அதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் கைஸ். வேற ஒன்றும் முடியாது. என்னடா கொஞ்சம் பேசி விளையாடிட்டுருக்கீங்க, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. ஹலோ ப்ரோ, வந்துட்டேன் ப்ரோ, வந்துட்டேன். ஆமாம், அங்கே தான் ப்ரோ நிற்கிறேன், இல்லை அங்கே அங்கே முறை நிற்கிறேன். அந்த அந்த உள்ள ஒரு ரூம்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ப்ரோ. ஓகே இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஸ்விக்கி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டார், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும். ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். ஸோ என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டேன், அவர் வந்துட்டு கால் பண்ணார் கீழே வந்து ரெண்டு நர்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே போயிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து அவர் வீடு கிடையாது, அது பார்த்தீங்கன்னா ஒரு லைக் வந்து ஒரு லார்ஜ் மாதிரி சரிங்களா, மேன்ஷன் மாதிரி. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 1500 ரூபாய் சம்திங் நினைக்கிறேன் ஸ்டே காசு கொடுத்தீங்க ஸ்டே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மேன்ஷன் தான் அது சரிங்களா. ஸோ அவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, டீ 5 டேஸ் தான் ஆர்டர் போட்டது ஸ்விக்கியில், பட் பெப்சி பாட்டில் நம்மகிட்ட வாங்கிட்டு வர சொன்னார், வாங்கி கொடுத்தோம், அவர் ஹெல்ப் தான் பண்ணுவோம். அது அதே பெப்சி அவர் ஆர்டர் போட்டிருந்தாரு வச்சுக்கோங்களேன், 40 ரூபா பெப்சி கிட்ட 80 ரூபா வந்துருக்கும், லைக் வந்து டேக்ஸு அப்புறம் வந்து டெலிவரி சார்ஜ் சொல்லிட்டு ஏகப்பட்ட காசு கொடுத்து பிடிச்சிருப்பாங்க. பட் அவர் ஃபோன் பண்ணி சொன்னார் நான் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கேன் அவருக்கு சரிங்களா. சரி ஓகே, கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டு அவர் வர சொன்னார், வந்தார் ஓகே. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து கேஷும் பே பண்ணிட்டார், பே பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வெளியே வரும்போது சொன்னார் உங்கள் பேர் என்னன்னு கேட்டார், பே பண்ணிவிட்டு திரும்பிட்டு அப்படி உங்கள் பேர் என்னன்னு கேட்டார் ராகுல்னு. அதுக்கப்புறம் என்னடி இது
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரையை பார்த்தாரு. கேமரை பார்த்துட்டு கேட்டார், இதுன்னு கேட்டார். நான் சொன்னேன் இது மாதிரி வந்து கேமரான்னு சொன்னேன். எதுக்கு கேமரா யூஸ் பண்ணுற வச்சிருக்கேன்னு கேட்டார். நான் சொன்னேன் சும்மா நைட் வந்து லைட் வந்துட்டு சும்மா வீடியோ எடுக்கிறதுன்னு சொன்னேன்னா அவர் வந்து அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. எதுக்கு நீ கேமரா வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் திரு ஃபர்ஸ்ட் வந்து ஏன் அந்த மாதிரி பேசினேன் அப்படின்னா, அவர் வந்து ஆக்சுவலி சம்ம ட்ரிங்க், அவர் ட்ரிங்க்ஸ் ரொம்ப குடிச்சிருந்தார் அவர். அதனால் நான் வந்து எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம அங்கேருந்து லீவ் பண்ணலாம் தான் பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்டருந்து. ஸோ அதெல்லாம் சொன்னால் நான் வந்து சும்மா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பேசிகிட்டு இருந்தேன். இல்லை எல்லாம் ரீசன் சொல்லி சொல்லி ரொம்ப நாளைக்கு பேசிட்டே இருந்தேன். நான் செஞ்சு சொல்லிட்டு நான் கேனான் சொல்லிட்டு நான் பிளாக் பண்ணுறேன் வீடியோவில் யூடியூப் சேனல் வச்சுட்டு சொல்லி பேசிட்டேன், சேனலுக்கு அமைச்சு கொடுத்தேன். ஸோ அப்புறம் எனக்கு கேட்டார் எதுக்கு நீ வீடியோ எடுத்துன்னு கேட்டார். நான் சொன்னேன் இது வந்து சும்மா நான் வந்து ரெகுலராக எடுக்கிறது தான், நானும் வீடியோ டெலிட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக உங்களை வீடியோலாம் நான் யூடியூப்பில் போட மாட்டேன் சொல்லி பேசினேன். அவர் சொன்னார் இல்லை இல்லை நீ எதுக்கு வீடியோ எடுத்துன்னு கேட்டார். நான் திரும்ப இதே சொல்லிட்டே இருந்தேன், இல்லைங்க நான் வீடியோ வந்து இப்படியே தான் பேசிட்டே இருந்தேன், நான் வீடியோ வந்து பெருசாக எடுக்கவே இல்லைங்க, ஜஸ்ட் கொடுக்குற மட்டும் தான் அவட்ட பேசவே இல்லை. நான் சும்மாவே சும்மா வீடியோ அது ஆக்சுவலாக கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு பார்க்கிங் ரோட்டு வெளியே தான், சரி ரோட்டு பக்கத்துலேயே தான் நான் வீடியோ டெலிட் பண்ணிடுறேன், வீடியோலாம் போட மாட்டேன் சொல்லி பேசியிருந்தேன். இல்லை இல்லை எதுக்கு வீடியோ எடுத்து வீடியோ சொல்லி ரொம்ப நேரம் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு. அங்கே ஒரு ஒர்க் பண்ணுற பையன் ஒருத்த கிட்ட சவுண்டு கேட்டு கீழே வந்தான். நான் அதுக்கப்புறம் அந்த பையனை சொன்னானா அப்புறம் அவர் சரக்கடிச்சிருக்காரு, நீங்கள் அவர் ரெண்டு அவர்கிட்ட நீங்கள் என்ன தான் பேசினாலும் சொல்லி திரும்ப திரும்ப அதே தான் பேசிட்டு இருப்பார் சொல்லி வந்து பேசிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கட்டத்தில் கேமரை பிடிங்கிட்டார், எங்கிட்ட இருந்து கேமரை பிடிங்கிட்டார், பிடிங்கிட்டு கேமரா தர மாட்டேன் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஸ்டேஷன் போகலாம், போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்துச்சு ஒரு நூறு மீட்டர் 150 மீட்டர் போலீஸ் ஸ்டேஷன். அவர் ஓகே ஸ்டேஷன் போகலாம் சொல்லிட்டு அவர் ஸ்டேஷன் நாங்கள் ரெண்டு பேரும் போனோம். இதெல்லாம் எப்போ நடக்குது, நைட் 2:30 நடக்குது. அப்போ ஸ்டேஷன் போயிட்டோம் போலீஸ் ஸ்டேஷனில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேடி போலீஸ் ஒரு அக்கா தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட அந்த கேமரா அவர் கொடுத்தாரு. அவங்க அந்த அக்கா சொன்னாங்க நீ காலைல வந்து வாங்கி கேமரா வாங்கிக்கோங்க, இப்போ வந்து இங்கே ஸ்டேஷனில் யாருமே கிடையாது, நான் மட்டும் இருக்க சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கேமரையை கொடுத்துட்டோம். அப்புறம் நைட்டுக்கு வந்து நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு இஷ்யூவே கிடையாது இது, நம்ம வந்து அவரை தப்பாக நான் ஆக்சுவலாக அவர் ஓப்பனாக சொல்ல போனால் நான் அவரை வீடியோ எடுத்திருந்தாலும் நான் அவர் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் யாரை போடணும் யாரை போடக்கூடாதுன்னு தெரியும். ஸோ வந்து அதெல்லாம் நான் வந்துட்டு அந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன். பட் வந்துட்டு அன்னைக்கு வந்து ஸ்விக்கியில் வந்து காசு எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லி பேசியிருந்தாங்களே. ஸோ நைட் வந்து நான் அந்த இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் கால ஒரு 5:30 தான் முடித்தேன். கிட்டத்தட்ட 1500 சில்லரை ஏர்ன் பண்ணேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விலாக் அதப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இந்த இஷ்யூ ஒரு தேவைன்னு சொல்லிட்டு யோசிச்சே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு யோசிச்சிருந்தேன். அப்புறம் காலைல 10:30 ஸ்டேஷன் போயிட்டேன். இவரோட நைட் மெசேஜ் எனக்கு காலைல அட்வொகேட் கூப்பிட்டு வா நான் அது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வேறு போட்டிருந்தார் என்கிட்ட. நான் ரீப்ளை பண்ணவே இல்லை. அப்புறம் காலைல 10:30 ஸ்டேஷன் போயிட்டோம். ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்புறம் எஸ்ஏ வந்தாங்க. அப்புறம் இஷ்யூ நடந்தால் சொல்லிட்டேன் நம்ம சொன்னேன். அதுக்கு அவர் அங்கே எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தான் கேட்டாங்க இதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆங்க, இதெல்லாம் வந்து நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க, இதெல்லாம் இஷ்யூ சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அவர்கிட்ட. சரி இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டார் அவர் அவங்ககிட்ட. அதுக்கு அவர் சொன்னார் வீடியோ பண்ண டெலிட் பண்ண சொல்லிடுங்கன்னு சொன்னார். ஆக்சுவலாக அப்பயே சொல்லிட்டேன் அவர்கிட்ட நான் டெலிட் பண்ணிடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு 30 ஒரு 40 வயசு கிட்ட இருக்கும் அவருக்கு. நான் அப்போயே சொல்லிட்டேன் அவர்கிட்ட ஸ்பாட்லேயே நான் டெலிட் பண்ணிடுற வீடியோவை எதுவுமே கிடையாது, எதுவும் எடுக்கவும் இல்லை, ஜஸ்ட் ஃபுட்டை கொடுக்குறேன் அவ்வளோதான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் சொல்லிட்டு அவர்கிட்ட. பட் இருந்தாலும் அவன் கேட்கவே இல்லை. அதெல்லாம் இந்த இஷ்யூ வரைக்கும் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அப்புறம் அவங்க டெலிட் பண்ணியிருப்பான்னு அவங்க சரி ஓகே மேடம் டெலிட் பண்ணிடுறேன்னு உடனே நான் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டு இருந்தோம், இனிமேல் நீங்கள் அவரை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்பாலஜி லெட்டர் எழுதி கேட்டாங்க. நான் எனக்கு மைண்ட் நினச்சுன்னா நான் எதுக்கு அவர் வீடியோ எடுக்க போகிறேன், எனக்கு அவர் வேலையே இல்லையா, அவர் வீடியோ எடுத்து என்ன பண்ண போகிறேன், எதுவுமே இல்லாத ஒருத்தர் நான் போய் ஏன் வீடியோ எடுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் கேமரா வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இவ்வளோ தாங்க இது ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆக்சுவலாக வந்து சென்னையில் ஏகப்பட்ட பேர் நிறைய கஸ்டமர் சில கஸ்டமர்லாம் பார்ப்பாங்க பிளாக் பண்ணுறேன்னு கேட்பாங்க. ஆமாம் சில பேர் சில கஸ்டமர் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க, சில பேர் வந்துட்டு அவங்களும் ஹாய் கமிச்சிட்டு போவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு வீடியோ வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி வந்து அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியதுனால பார்த்தீங்கன்னா என்னால் அவர் பெருசாக பேச முடியல, அவர் வந்து கேட்குற நிலமே இல்லை போல். சரி ஓகே இஷ்யூ முடிஞ்சிச்சு அவ்வளோதாங்க இஷ்யூ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பிளாக் வரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அடுத்த பிளாக் எடிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ தான் வீடெலாம் ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு வீடு புது வீடு இது அந்த வீடெலாம் மாற்றிட்டேன். ஸோ அதாங்க அவ்வளோதான் இந்த வ்ளாக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மறந்துடுறீங்க. லவ் யூ ஆல், சீ இன் நெக்ஸ்ட் வ்ளாக். பை ஃப்ரம் ராகுல். நான் லவ் யூ ஆல். பை பை.